அறுவடையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் ஏன் அறுவடையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய அருமையான ஐயா ரெவரன் டி எலையாஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஆத்தும அறுவடைக்காகவே செலவிட்டார் ஸோ அவருடைய நினைவு கூறுதலாக மறுபடியும் உங்கள் யாவரையும் அறுவடையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான ஐயாவோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே எனக்கு நெருங்கிய தொடர்பும் உறவும் கிடைத்தது அப்பொழுது அவர்கள் ஜவாதி மலையில் உள்ள ஜம்னா மரத்தூர் என்கிற சிற்றூரிலே தங்கியிருந்து தன்னுடைய ஊழியத்தை என்னுடைய மனைவியாருடன் சேர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள்தான் எங்களுடைய குழுக்களுக்கு அப்பொழுது கொல்லிமலையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த மிஷினரி தாயார் மதர் பிராண்ட் அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அவர்களை சந்தித்த பிறகுதான் எங்களுடைய குழுக்களிலுள்ள அநேக வாலிபருக்கு மிஷ்னரி தரிசனம் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி அவர்களில் பலர் மிஷனரி பணிக்கலங்களுக்கு முன்னணி வீரர்களாக சென்றார்கள் அருமையான எலையாஸ் ஐயா அவர்கள் பல முறை தஞ்சாவூரிலே பொங்கல் விடுமுறை நாட்களிலே நாங்கள் நடத்திய பிளஸ்ஸோ ஆசீர்வாத முகாம்களிலே அத்தனை முகாமியரை போலவே தரையில் உட்கார்ந்து நெடுநேரம் திருவசனத்தை திறந்த வேதாகமத்துடன் தாழ்மையோடு ரசித்து கேட்பார்கள் அவர்கள் எங்களுடைய முதல் எங்களுடைய என்று சொல்லும் பொழுது ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் பிளஸ்ஸிங் யூத் மிஷன் அதனுடைய முதல் வரிசை ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் மிஷனரிஸை டெடிக்கேட் பண்ணினவர்கள் ஒரு ஆசிர்வாத முகாமிலே ஐயா தான் செய்தார்கள் இவர்கள் முதலாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி கன்னியாகுமரி டயசிசன் ப்ரேயர் பேண்டிலே அவர்கள் இணைந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நாட்களிலே அவர்களுக்கு கிடைத்த களக்கனிகளில் ஒருவராகிய ஒரு வாலிபன் பொன்னுசாமி என்பவரை அவர்கள் ஆசிர்வாத இளைஞர் இயக்கத்தில் இருக்கிற ஆவிக்குரிய அனல் அபிஷேகம் உற்சாகம் எல்லாவற்றையும் பார்த்து இந்த வாலிபனுக்கு இதுதான் பொருத்தமான ஒரு நிறுவனமாக இருக்கும் என்று அவரை எங்களுக்கு கொடுத்தார்கள் இந்த அருமையான தம்பி இத்தனை ஆண்டுகள் முன்னணி பணியிலே தன்னுடைய மனைவியுடன் ஊழியம் செய்து இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறார் இந்த அருமையான ஐயா எலையாஸ் அவர்கள் எழுத்து பணியிலே எனக்கு பேரூக்கமாக இருந்தார்கள் என்னுடைய கட்டுரைகள் அவ்வப்பொழுது வெளிவரும் பொழுது அவர்கள் கைப்பட கடிதம் எழுதி இந்த கட்டுரையிலே இந்த குறிப்பு மிக அழகாக நேர்த்தியாக விளக்கியிருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள் இப்படி மூத்த தேவ மனிதர் பலரிடமிருந்து நான் பெற்ற ஊக்குவிப்பு என்னை இந்த எழுத்து பணியிலே அதிகம் அதிகமாக தீவிரமாக முன்னேற செய்தது இப்பொழுது நாம் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய வெற்றிடம் தேர் இஸ் அ பிக் பேக் ஹுவம் இன் அவர் லேண்ட் ஆஃப் இந்தியா வென் வி டாக் அபவுட் மிஷனரி ஒர்க் நம்ம எல்லாருக்கும் மிகவும் அருமையான மதிப்பிற்குரிய ரெவரன் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் ஒரு மிஷினரி ஸ்டைட்ஸ்மேன் அவர்களை நாம் இழந்தோம் அடுத்து பி சாமியல் அண்ணாச்சி என்று எல்லாரும் விருப்பமாய் பாசமாய் கூப்பிடப்பட்ட அந்த அருமையான மிஷினரி தலைவர் டேனிஷ் பெட்ல இருந்தார்கள் பிபிஎஸ் மூலமாக அநேகர் மிஷினரிகளாய் செல்வதற்கு இவரை ஒரு நல்ல பாத்திரமாக கருவியாக தேவன் பயன்படுத்தினார் அவரை நாம் இழந்தோம் அடுத்து பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன் மிஷினரி ஜெப வீரர் ஏ மிஷினரி ப்ரேயர் வாரியர் அவர்களை நாம் சமீபத்தில் இழந்தோம் அதே விதமாக எமில் அண்ணன் உறக்கம் தெளிவோம் என்று நம்மை அரைகூவி அழைத்தது மட்டுமல்ல தூங்கிக் கொண்டு உறங்கிக் கொண்டு குரட்டை விட்டு கொண்டிருந்த நம்ம அநேகரே தட்டி எழுப்பிய அந்த பாடலை ஏற்றிய அந்த அருமையான அண்ணனை நாம் இழந்தோம் சமீபத்திலே அருமையான டாக்டர் சாம் கமலேசன் அவர்களை ஒரு மிஷினரி ஸ்ட்ரைட்ஸ்மேன் இன் இந்தியா என்று சொன்னால் அவர்களை சொல்லலாம் அகில உலகிலே இந்தியாவின் மிஷினரி பணியை தலை நிமிர்ந்து நிற்கச் செய்த ஒரு மாபெரும் வீரன் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது அவர்களையும் நாம் சமீபத்தில் இழந்தோம் இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பதாக முன்னோடியாய் மிஷினரியாய் சென்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் மிஷினரி பணிக்களத்திலேயே ஊற்றிவிட்ட நம்முடைய அருமையான ஐயா ரெவரண்ட் எலையாஸ் அவர்களை இழந்திருக்கிறோம் அப்படியானால் இன்றைக்கு மிஷினரி தலைவர்கள் மிஷினரி ஊழியர்கள் இல்லையா இருக்கிறார்கள் அநேக ஈக்குவல்ஸ் அநேக சரிசமமானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஈக்குவல்ஸ் நடுவிலே ஒரு டால் ஃபிகர் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு பஞ்சம் என்பதை யாருமே இன்றைக்கு மறுக்க முடியாது இப்படிப்பட்ட தேவனுடைய மனிதர்களெல்லாம் நமக்கு தொடர் ஓட்டக்கட்டையை அதாவது பேட்டன் பிஏடிஓஎன் என்று சொல்லுவோமே அந்த பேட்டனை கொடுத்து விட்டார்கள் வெறுமனே தொடர் ஓட்டக்கட்டையை வைத்து நம் காரியத்தை சாதிக்க முடியாது தொடர் ஓட்டக்கட்டையை அவர் சமதளத்திலே கொடுப்பார்கள் ஆனால் உன்னதத்திலிருந்து நமக்கு ஒரு மேண்ட்ரல் வர வேண்டும் ஒரு சால்வை விழ வேண்டும் தொடர் கட்டையை வைத்து அதிக நாள் எல்லா சவால்களையும் சமாளிக்க முடியாது வானத்திலிருந்து நிச்சயமாக சால்வை விழுந்தால் ஒழிய நாம் எதிர்கொள்ளுகிற இந்த சவால் நிறைந்த மிஷினரி பணியை நம்மால் நிறைவேற்ற முடியாது இன்றைக்கு அநேகர் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மறைந்தவுடனே ஆண்டு அந்த மேண்ட்லை அந்த சால்வை எனக்கு தாரும் தாருமென்று நாம் ஜபிக்கிறோம் நல்லது பிரியமான ஒரு ஜபம்தான் ஆனாலும் கூட அவர்களுடைய சால்வையை கேட்கும் நாம் அவர்களுடைய சாக்குடையை தரிக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் தோஸ் ஆஃபர்ஸ் ஹூ டிசையர் அண்ட் பேஷனேட்லி வாண்ட் தேர் மேண்டல் ஷுட் ஆல்சோ பி ரெடி டு வேர் த சாக் கிளாத் தே டூரிங் தேர் லைஃப் டைம் ஆஃப் ட்ரெனுவர்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாரும் அடிக்கடி இவ்விதமான கூடுகைகளிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய பணியையும் நன்றாக முடித்தார்கள் ஹி ஃபினிஷ்ட் ஹீஸ் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி வெல் என்று நாம் சொல்லுவோம் ஆம்பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ பணியிலும் மிக முக்கியமானது வே மஸ்ட் ஃபினிஷ் வெல் நாம் நன்கு வெற்றியாய் முடிக்க வேண்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல முடியும் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சொல்ல முடியும் நம்முடைய அருமையான இளையாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையையும் பணியையும் நன்றாக முடித்தார்கள் அநேக காரியங்களை சொல்லலாம் இங்கே இருக்கிற நீங்கள் அநேகர் பல காரியங்களை சொன்னீர்கள் சொல்ல இருக்கிறீர்கள் ஆனால் நான் முக்கியமாக ஒரு ஐந்து காரியங்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்தே எடுத்து உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாகவே என்ன சொன்னார் ஐ ஹேவ் ஃபினிஷ் த ஒர்க் நீர் கொடுத்த வேலையை நான் முடித்தேன் யோவான் பதினேழாம் அத்தியாயம் சிலுவைக்கு சென்ற பிறகு முடிந்தது இட் இஸ் ஃபினிஷ்ட் யோவான் பத்தொன்பதாம் அத்தியாயம் அவர் எவ்விதமாக வெற்றியாய் கம்பீரமாய் நன்றாய் முடிக்க முடிந்தது என்பதை ஐந்து குறிப்புகளிலிருந்து நான் உங்கள் முன்னால் சுருக்கமாக விவரிக்க விரும்புகிறேன் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தவ இருந்தது கான்சிக்ரேஷன் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தல் அவர் பரலோகத்தை விட்டு பூரோகத்திற்கு வருவதற்கு முன்பதாக தமது பிரிவுரையில் இன் ஹிஸ் ஃபேர்வெல் அட்ரஸ் ஹீ டோல் ஹிஸ் ஃபாதர் தன்னுடைய பிதாவை பார்த்து சொன்னது நீர் எனக்கு ஓர் உடலை ஆயத்தம் பண்ணினீர் இதோ உமது சித்தம் செய்ய நான் வருகிறேன் யூ have ப்ரிப்பேர்ட் a பாடி ஃபார் me, பிஹோல் ஐ come டு டூ யுவர் will. ஒரு நாளும் ஆண்டு ஏசு கிறிஸ்து இந்த ஒப்பு கொடுத்தலில் இருந்து அவர் பின்வாங்கவே இல்லை அதே விதமாக ரெவரன் எலேயாஸ் அவர்களும் தன்னுடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவர்கள் விலகவே இல்லை யோசித்து பாருங்கள் களப்பணிகளிலே கள சூழ்நிலைகளிலே எத்தனை சோதனைகளை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் எல்லாவற்றையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யவும் மேற்கொள்ளவும் எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அவர்கள் சாற்றிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஒப்பு கொடுத்தலிலே முடித்தார்கள் இரண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்றாக முடிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் அவருடைய கமிட்மெண்ட் பணிக்கு அர்ப்பணிப்பு ஒரு நாள் பசி பசி மிஞ்சி தாகம் தண்ணீர் இல்லாமல் ஒரு சமாரிய பெண் கேட்கிறார் வழக்கத்திற்கு மாறாக பாரம்பரியத்திற்கு வித்தியாசமாக கேட்கிறார் சாப்பாடு வாங்கி வருவதற்காக சீடர்கள் கிராமத்திற்கு சென்றிருக்கிறார்கள் சாப்பாடு கொண்டு வருகிறார்கள் தாகம் இன்னும் அந்த பெண் அவருக்கு தண்ணீர் கொடுத்ததாக நாம் வாசிக்கவில்லை மட்டுமல்ல இன்னும் அவர்கள் கொண்டு வந்த சாப்பாட்டையும் உடனே சாப்பிட வேண்டும் என்று அவர் பறக்கவில்லை சாப்பிடும் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய வேலையை முடிப்பதே எனக்கு போஜனம் எனக்கு உணவு எனக்கு ஆகாரம் என்று அவர் சொல்கிறார் மை ஃபூட் இஸ் டு ஃபினிஷ் த ஒர்க் ஆஃப் ஹேம் ஹூ சென்ட்மி me என்று அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான பாடத்தை நம்முடைய அருமையான ஐயா அவர்கள் எனக்கு தெரிந்திருக்கிறபடி நான் அறிந்திருக்கிறபடி பலமுறை நான் அவர்களிடத்திலிருந்து செய்தியை நான் பெற்றுக்கொண்டபடி தன்னுடைய சுய தேவைகள் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட மறந்து துறந்து எப்படியாவது எவ்வளவு அசௌகரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பணியை நிறைவேற்றி முடிப்பதே எனக்கு ஆகாரம் உணவு எனக்கு தேவையான உணவு என்று அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் இன்று ஒத்துக்கொள்வோம் ஆம் நன்றாக முடிப்பதற்கு வி மஸ்ட் கீப் அப் அவர் கமிட்மெண்ட் மூன்றாவது ஆண்டவராய் ஏசு கிருஷ்ணனிடத்தில் இருந்தது ஒரு தைரியம் ஒரு மனத்திடம் ஏனாவது அவரை அச்சுறுத்துகிறான் மிரட்டல்கள் கொடுக்கிறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிரித்து கொண்டே இப்படி சொன்னார் என்ன சொன்னார் இன்றைக்கு நான் பிசாசுகளை விரட்டுவேன் இன்றைக்கு நான் நோயாளிகளை குணமாக்குவேன் நாளைக்கும் அதே பணியை நான் தொடருவேன் மூன்றாவது நாள் நான் வெற்றியாக நான் உயிரோடு இருந்து நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த நரியனிடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே ஏறாவது ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிங்கமாய் தோன்றது ஒரு நரியாகத்தான் தோன்றி அந்த தான் அதுக்கு உண்டை ஒழிய அதுக்கு பெரிய பலாபலம் கிடையாது இதே விதமாகத்தான் நம்முடைய ஐயா அவர்களுக்கு எனக்கு தெரியும் எத்தனையோ மிரட்டல்கள் வந்தன அரசு அதிகாரிகளிடத்திலும் இருந்து சில பிரச்சனைகள் வந்தன பல இருந்து அவர்கள் சில தொந்தரவுகள் வந்தன ஆனாலும் தன்னுடைய மனத்திடத்தை தனது தைரியத்தை அவர்கள் ஒரு போக விடாமல் அதிக சோதனைகளும் அதிக வேதனைகளும் பெருகி மூழ்கி போவோம் என்கிற ஒரு நேரம் பொழுதும் கூட தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல் இளையாஸ் அவர்கள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய பணியிலே அவர்கள் தொடர்ந்தார்கள் அவர்களுக்கு புயல் வராமல் இருந்ததா பெருங்காற்று வராமல் இருந்ததா வெள்ளம் வராமல் இருந்ததா எல்லாம் வந்தது ஆனாலும் கூட வித் கிரைஸ்ட் இன் I ஐ வில் ஸ்மைல் அட் த ஸ்டாம் என் படகுகள் இருக்கும் பொழுது வெள்ளத்தையும் புயலையும் அலைகளையும் பார்த்து நான் புன்சிரிப்பேன் என்று அவர்கள் சொன்னார்கள் இதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய நெறியாக இருக்கட்டும் நான்காவது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நன்றாக முடிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஹி ஹேட் அ ஸ்பிரிட் ஆஃப் காம்ரேட்ஷிப் தோழமை ஒரு நட்பு இதை அவர் நெருக்கமாக காத்து கொண்டார் அவர் எதற்காக தன்னுடைய பன்னீர் சீசன்களை தெரிந்தெடுத்தார் தெரியுமா உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய நோக்கம்தான் ஆனால் அது முக்கிய நோக்கமாக இருந்தாலும் அது முதன்மையான நோக்கம் அல்ல முதன்மையான நோக்கம் எதுவென்றால் அவர்கள் தம்மோடு இருக்கவும் ஃபெல்லோஷிப் தான் நம்முடைய அருமையான ஐயா அவர்கள் எத்தனையோ இயக்கங்கள் எத்தனையோ சபைகள் எத்தனையோ தேவனுடைய ஊழியக்காரர் எத்தனையோ விசுவாசிகள் கிறிஸ்தவர்களோடு ஒரு நல்ல தொடர்பை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் மட்டுமல்ல பனிக்களத்தில் அவர்களுக்காக உயிர் கொடுக்க எத்தனையோ மலையாளிகள் ஆதிவாசிகள் ஆயத்தமாக இருந்தார்கள் இதை நான் நேரிலே அங்கே போய் நான் பார்த்துருக்கிறேன் ஹீ loved த பீப்புள் அண்ட் த பீப்புள் loved ஹேம் இது மிஷினரி பணியிலே ஒரு முக்கியமான தாற்பயம் ஐந்தாவதும் கடைசியுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்றாக முடிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஹி ஹேட் கன்சிஸ்டன்சி அவரிடத்திலே தடுமாற்றமின்மை அவரிடத்திலே நிலை திருப்பு என்பது காணப்பட்டது அவர் ஒருபோதும் அங்குமெங்குமாக சிக்ஸாகிங் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று ஷிஃப்டிங் அது கிடையவே கிடையாது நேர்கோட்டிலே சென்றார் இதுதான் என் பிதா என்னை அழைத்த நோக்கம் இதுதான் நான் செல்ல வேண்டிய பாதை என்று சொல்லி வரக்கூடிய அத்தனை இடரல்கள் திசை திருப்பங்களையும் கவனியாது ஒதுக்கிவிட்டு நேர்கோட்டிலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சென்றார் அதைத்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது நாம் அடிக்கடி சொல்லுவோம் ஹி வாஸ் அ சோல்வினர் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் முதலும் முடிவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆத்மாதாயராகவே இருந்தார் சிலுவையில் தொங்கும் பொழுதும் அவர் ஒரு ஆத்மாவை என்று அவர் ஆயத்தம் பண்ணினார் ஆதாயம் பண்ணினார் மட்டுமல்ல அன்றும் அவர் மன்றாட்டு வீரர் இன்றும் அங்கு அவர் மன்றாட்டு வீரர் மினிஸ்டி ஆஃப் இன்டர்ஸ்டேஷன் ஆம்பிரியமானே அருமையான அவர்கள் தன்னுடைய இந்த மிஷினரி அழைப்பிலிருந்து அவர்களை திசை திருப்ப எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் அந்த நாளிலே நேர்மையாகவே பார்த்து கீழே வாருங்கள் நாம் உட்கார்ந்து ஓனோ பள்ளத்தாக்கிலே நாம் விவாதிப்போம் அநேக காரியங்களை கலந்தா ஆலோசிப்போம் என்று அவர்கள் கூப்பிட்டார்கள் அந்த பள்ளத்தாக்கின் பெயர் ஓனோ ஆனால் லெஹேமியா கொடுத்த பதில் ஓ எம் நாட் கம்மிங் ஐ கட் கம் டவுன் நான் கீழே இறங்கி வரக்கூடாது மாட்டேன் நான் பெரிய வேலையை செய்கிறேன் அதே தாற்பயத்தோடு அவர்கள் என்றார்கள் விளைவு என்ன தெரியுமா அவருக்குள் எரிந்து கொண்டிருந்த அந்த மிஷினரியின் நெருப்பு அவருக்குள் தகனித்துக் கொண்டிருந்த அந்த மிஷினரி அனல் சற்றும் குறையாமல் சற்றும் மங்காமல் அவருடைய பிள்ளைகளை விட்டது அத்தனை பேரும் தேவனுக்காக இன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேரும் தேவனுக்காக எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல அவர்களிலே ஒருவர் இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன் என்று சொல்லி இந்தியாவின் இரண்டு மூன்று முக்கியமான முதன்மையான மிஷினரி இயக்கங்களின் தலைவர் நம்முடைய அருமையான இளையாஸ் அவர்களுடைய மகன் ராஜா அன்றைய பெரிய கிருபை பாருங்கள் இதுதான் மிஷ்னரி தரிசனம் உள்ளவர்கள் தங்களுடைய தரிசனத்தை அடுத்தடுத்து வருகிற தலைமுறைக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் வாழையடி வாழையாக அவர்கள் இந்த தரிசனத்தை நெடுகவே எடுத்துச் செல்லும்படி கடத்தி விடுவார்கள் அதுதான் உண்மையான மிஷ்னரி தரிசனம் நான் ரெவரண்ட் எலையாஸ் அவர்களை குறித்து யோசிக்கும் பொழுதெல்லாம் என் மனதிலே வருகிற ஒரு எடுத்துக்காட்டு கோதுமை மணி எ கிரெயின் ஆஃப் வீட் அவரும் நம்ம எல்லாருடைய மதிப்பிற்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் மிகவும் தகுந்த நம்ம எல்லாருக்கும் விருப்பமான மிஸ்ஸிஸ் எலையாஸ் அவர்கள் அவர்கள் வைத்த பருப்பு குழம்பையும் மீன் குழம்பையும் நான் அடிக்கடி சாப்பிட்ருக்குறேன் கருவாடு குழம்பு எனக்கு ரொம்ப இஷ்டம் அதையும் நான் சாப்பிட்ருக்குறேன் என்ன அன்பு அப்படி உபசரிப்பார்கள் அந்த நேரத்திலே திடீர் என்று சொல்லி ஒரு ட்ரைபிள் வந்தால் என் பாதி உட்காரு நீ சாப்பிடு என்று சொல்வார் தங்களுக்கு இல்லை என்றாலும் அந்த பானையை முழுவதுமாக கொட்டி விடுவார்கள் இவர்கள் இருவரும் இரு கோதுமை மணிகளாக அந்த மலையிலேயே அவர்கள் உதிர்க்கப்பட்டு அங்கேயே அவர்கள் மடிந்து இனி நான் சொல்கிறேன் அநேக கதிர்கள் அங்கே இருந்து புறப்படும் இந்த வார்த்தைகளை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் கோதுமை மணியானது தனித்திருந்தால் பயனற்றிருக்கும் அது விழுந்து மறித்ததே ஆனால் செத்ததே ஆனால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும் இனிதான் இந்த மலை வட்டாரங்களிலே இந்த மலைப்பகுதிகளிலே ஒரு பெரிய ஆன்மீக எழுப்புதல் வெடித்து கிளம்ப போகிறது அதை ஆண்டவருக்கு சித்தமானார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால் நம்முடைய சொந்த கண்கள் அதை பார்க்கும் கடைசி மூச்சு வரை கர்த்தருக்காக அவர்கள் உழைத்தார்கள் ஒருவேளை அவருடைய பிள்ளைகளும் அவருடைய ஆக சேர்ந்து ஐயாவுக்கு ஒரு சரிதை புத்தகம் ஒரு பயோகிராஃபி எழுத விரும்பினால் முடிந்தால் அவர்களுக்கு நீங்கள் அந்த புத்தகத்திற்கு கொடுக்கக்கூடிய பெயர் அழகிய பாதங்கள் பியூட்டிஃபுல் ஃபீல் ஒரு பழைய காலத்து செருப்பை போட்டுக்கொண்டு இழுத்து 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 மறைப்பாங்கான எல்லா பகுதிகளிலும் அப்பா ஐயா எவ்வளவு நடந்திருப்பார்கள் வசனம் வாசிக்கிறேன் ஏசாயா ஏழாம் வசனம் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரகடனப்படுத்தி அல்லது பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் உன் தேவன் அரசாளுகிறார் உன் தேவன் வீட்டிலிருந்து செங்கோல் ஓட்சுகிறார் சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன ஹோ பியூட்டிஃபுல் ஆர் தீட் மெசேஜ் ஆஃப் சால்வேஷன் அப்பான் த mountains ஐயாவுக்கு இதைவிட ஒரு பொருத்தமான ஒரு வார்த்தையை நம்மால் சொல்ல முடியாது இன்றைக்கு நான் இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவும் உலகம் இருட்டான நம்பிக்கை இழக்கிற அடுத்து என்னவோ என்கிற கேள்வியை கேட்டு தயங்கி தடுமாறி நிற்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் எல்லாருடைய இருதயங்களையும் வெளிப்படையாகவோ மறைவாகவோ ஒருவித பயம் ஆட்டி படைத்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் ஏ இயேசு கிறிஸ்து சொந்த ரசட்சிகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அவருடைய வசனத்தின்படி நடந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமான ஒரு வார்த்தை உண்டு நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் அல்லவோ இருக்கின்றன அவர் டைம்ஸ் ஆர் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அவர் டைம்ஸ் ஆர் நாட் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஸிமீட்டர் அவர் டைம்ஸ் ஆர் நாட் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் கொரோனா our times are not in the hands of the medical practitioners and doctors and nurses and other personnel who minister to us our times are on his his hands நம்முடைய காலங்கள் அவருடைய கையில் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகாலம் மரணமே கடயாது ஆண்டவர் அவர்களுடைய பிரப்பின்ஆலையும் அவர்களுடைய இரப்பின்ஆலையும் ஏற்கனவே தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படியும் ஞானத்தின்படியும் திட்டமிட்டு குறித்து வைத்திருக்கிறார் ஒரு நிமிடம் கூட நாம் முன்னால் மறிக்க மாட்டோம் எப்படியோ கஷ்டப்பட்டு மறிக்கிற வேளையிலே ஒரு நிமிடத்தை கூட்டினால் அது மற்றவர்களுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை எப்பொழுது நம்மை மேலே கூப்பிட்டு கொண்டால் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று முக்காலத்தையும் தேவன் அறிந்த தேவன் ஆதி முதல் அந்தத்தை அறிந்த தேவனுக்கு நன்றாக தெரியும் எனவே பிரியமானவர்களே நாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டும் எச்சரிக்கைகள் எடுக்க வேண்டும் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ப்ரிகாஷன்ஸுக்கு மேலாக ஆண்டவருடைய ப்ரொட்டெக்ஷனை நாம் நம்ப வேண்டும் கர்த்தர் வீட்டை காவார் ஆகிறோம் கர்த்த கர்த்தர் நம்ம கருணாவிலிருந்து இருந்து விடுத்து காவார் மற்றெல்லாம் மற்ற எல்லாம் வீணும் உயர்த்தவமாய் போய்விடும் எனவே உற்சாகம் கொள்ளுங்கள் தைரியம் கொள்ளுங்கள் உங்களால் முடிந்து அத்தனையும் செய்யுங்கள் இன்றுதான் நமது நாள் நாளை நமது அல்ல இந்து ரட்சணிய நாள் இந்து நற்செய்தியை அறிவிக்கிற நாள் செய்ய வேண்டியது என்ன ப்ரே மோர் தன் எவர் பிஃபோர் கேவ் மோர் தன் எவர் பிஃபோர் ஒர்க் மோர் தென் எவர் பிஃபோர் இதுவரை இல்லாத அளவு ஜெபியுங்கள் இதுவரை இல்லாத அளவு காணிக்கை கொடுங்கள் இதுவரை இல்லாத அளவு தேவனுக்காக உழைத்திடுங்கள் நமது அருமையான அவருடைய ஐயா அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நெடுங்காலமாக சேவித்துக் கொண்டிருந்த அந்த தேவனுடைய வாயிலிருந்து இரு கரங்களை விரித்தவராகி அவருடைய கரங்களுக்கு முன்பதாக அவர்கள் போய் விழுந்த பொழுது வெல் வெல்கம் என்கிற வார்த்தைகள் அவர்களுக்கு கிடைத்தன நல்லது நல்வரவு என்கிற வார்த்தைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நாமும் கூட அதே வார்த்தைகளை பெற வேண்டுமானால் இந்த ஐந்து முக்கியமான காரியங்களை கொள்வோம் கான்சிக்ரேஷன் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தல் கமிட்மெண்ட் பணிக்கு அர்ப்பணிப்பு கரேஜ் தைரியம் மனத்திடம் காம்ரேட்ஷிப் తోడమై నట్పు కన్సిస్టెన్సీ తడుమాటమిన్మై నెలైతెరుపు గాడ్ బ్లెస్ యూ